சென்னையில் மதுரவாயலில் உள்ள எஸ்பிபி கார்டன்ஸில் நடைபெற்று வரும் பெட்காலா நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பூனைகள் கலந்து கொண்டுள்ளன. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ் வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. தற்போது சென்னை மதுரவாயலில் உள்ள எஸ்பிபி கார்டன்ஸில் 40 மற்றும் 41வது பூனைகளுக்கான கண்காட்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட பூனைகள் கலந்து கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வென்று வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தற்போதைய நிலவரப்படி அடுத்தடுத்த சுற்றுகளாக சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது பூனைகளின் அந்த பூனை இனத்தின் வகைப்பாடுபடி ஒவ்வொரு பூனைகளும் தனித்தனியாக பிரித்து இந்த இடத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கான போட்டிகளும் தொடர்ந்து நடைபெற்று இடத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் முதல் 3000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பூனைகள் வரையிலும் இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய பெங்கால் பூனைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெங்கால் கேட்ஸ் ஆகியவை இங்கே அதிக அளவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் ரஷ்யன் கேட்ஸ், அதே போல் மிகவும் இதில் மிக முக்கியமாக நமது இந்திய பூனை வகையான நாட்டு பூனைகளும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இப்படிப்பட்ட பூனைகள் இருந்தாலும் அந்த ரஷ்யன் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரஷ்ய வகை பூனைகள் தான் அதிகமாக இங்கு வரக்கூடிய மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அந்த காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வரக்கூடியவர்கள் ஒரு பூனை என்பது வெறும் செல்லப்பிராணி என்பதை தாண்டி அவற்றை சீப்புகளின் மூலம் அவற்றுக்கு முடிகளை சீவி விடுவது, முடிகளை அவற்றுக்கு தொடர்ந்து அவற்றை பராமரித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே செல்லப்பிராணி பிரியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய பூனை வகைகளை பார்த்து ரசித்து இருக்கின்றனர். அவற்றின் வண்ணம், அதாவது வித்தியாசமான வண்ணம், எந்த அளவுக்கு இந்த பூனைகள் மிகவும் நேர்த்தியாக அவை பராமரிக்கப்படுகின்றன, அதாவது அந்த ஒரு செல்லப்பிராணி என்பதற்கு எந்த அளவுக்கு அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவை இந்த இடத்தில் வைத்து பராமரிக்கப்படுகின்றது, அவற்றுக்கு எப்படியெல்லாம் மேலும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகளை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் என்பது குறித்த அறிவுரைகளையும் இங்கு வரக்கூடிய சாதாரண மக்கள், இங்கு இருக்கக்கூடிய இந்த பூனைகளின் இனவருத்தி செய்யக்கூடியவர்கள் மற்றும் தொடர்ந்து அதிகமாக பூனை பண்ணைகள் வைத்து வளர்க்கக்கூடியவர்களிடம் கேட்டு அறிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் இதில் மிக முக்கியமாக இருக்கின்றன. அதிலும் மிக குறிப்பாக சொல்வதென்றால் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த பூனைகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கணும், அந்த பூனைகளுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம், எந்தெந்த மாதிரியான தொடர்ந்து அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் என்ன மாதிரியான அவை வைக்கப்பட வேண்டிய தட்பவெப்ப நிலை என்ன, அந்த தட்பவெப்ப நிலையில் அவை அவற்றை எப்படி வைக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இங்கு வரக்கூடிய இந்த பார்வையாளராக வரக்கூடிய மக்கள், இங்கே கண்காட்சிக்கு பூனைகளை வைத்திருப்பவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலும் இங்கு நிலவுகின்றது. இந்த இடத்தில் பெரும்பான்மையாக இந்த 3 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கக்கூடிய இந்த பெங்கால் பூனைகளும், அதே போல மிக முக்கியமாக மைன்கூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 லட்சம் ரூபாய் வரை வைக்கக்கூடிய அந்த பூனைகளும் இந்த இடத்தில் இங்கே வருபவர்களை அதிகமாக ரசிக்க வைக்கின்றன. அதிலும் மிக முக்கியமாக இந்த பூனைகளை தங்களால் வாங்க முடியாது என்ற ஒரு காரணத்தால் பொதுமக்களும் இந்த இடத்தில் அவற்றை பார்ப்பதற்காகவே அதிக அளவில் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது.